பேர்நித்யா. சில நபர்களுக்கு நஞ்சுப்பாய் வருவது தாமதம் ஆகி எதனால்? வணக்கம். ஒரு சில பெண்களுக்கு பிரசவம் நடந்து முடிஞ்ச உடனே நஞ்சுப்பை வருவதற்கு தாமதமாகுது, அதற்கு காரணம் என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த நஞ்சுப்பை என்பது என்னென்னு தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்த குழந்தையினுடைய தொப்புள்லேருந்து தொப்புள் கொடி வழியாக தொடர்புடைய ஒரு பை, இந்த குழந்தைகிட்ட சேர்ந்த நஞ்சுக்களை சேகரிப்பதற்காக வைக்கப்பட்ட ஒரு பை, இது நஞ்சுப்பை. இது வழியாக உணவோ அல்லது நல்ல பொருளோ போகலை. அதனால தான் நஞ்சுகள் குழந்தைகிட்டிருந்து அந்த குழந்தை கருவுற்ற காலத்தில் இந்த அந்த குழந்தைக்குள்ளே சுழற்சி, சக்தி சுழற்சி ஏற்பட்டு அந்த சக்தி சுழற்சியில் வளர்ச்சி ஏற்படும் பொழுது அதில் ஏற்படக்கூடிய சிதைவு பொருட்கள் வெளியில் யூரினாவோ மோஷனாவோ போகாது, நவதுவாரங்களும் அடைக்கப்பட்டிருக்கும். அப்போ அந்த நவதுவாரம் அடைக்கப்பட்டிருந்தால் அப்போ அதுக்கான தொடர்பு எதுனாக்கா இந்த தொப்புள் கொடி வழியாக இந்த பையில் போய் சேகரிக்கப்பட்டு வச்சுருக்கும். இது நஞ்சுக்கள் சேகரிக்க வச்சு இருக்கக்கூடிய பைக்காக நஞ்சு பையின் பேர். அந்த கொடிக்குமே நஞ்சு கொடின்னு பேர் வச்சுருக்கோம். தொப்புள் கொடி என்பது அந்த தாய்க்கும் சேய்க்கும் உள்ள உறவுக்கான பேர், தொப்புள் கொடி உறவுன்னு சொல்லுவாங்க. தொப்புள் கொடி அப்படின்ற ஒரு பேர். சரி, இப்போ இந்த நஞ்சுக்கள் சேகரிக்கப்பட்ட பை வந்து இந்த குழந்தையோடைய ஒரு உருவத்தில் ஒரு பாதி உருவம் இருக்கிற மாதிரியான அளவுக்கு அதுவும் வளர்ச்சி அடைந்து இருக்கும். இப்போ இந்த குழந்தை பிரசவித்த பிறகு இந்த நஞ்சு பை ஒரு சில பெண்களுக்கு தொடர்ச்சியாக பின்னாடியே வந்துடும். ஒரு சில பெண்களுக்கு அது அங்கேருந்து வராமல் ஒரு சில பகுதி மேல் பகுதியிலையோ பக்கவாட்டிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒட்டிக்கிட்டு நிற்கும். இந்த நேரத்தில் இந்த நஞ்சு கொடியை இந்த அந்த இழுத்து பார்த்து முயற்சி செய்வாங்க, அது செய்யக்கூடாது. ஒன்று, அந்த பைக்கான வேலை எதுவும் இல்லைன்னா உடம்பை விட்டு அது அந்த பையுமே வெளியேற்றி விட்டுடும். அந்த உடம்பு இந்த பையை வச்சு உடம்புக்கு ஒரு சில வேலைகள் இருக்குது அப்படின்னாக்கா, உதாரணத்துக்கு இந்த கர்ப்பப்பையோடு ஒட்டி இருக்குது அப்படின்னாக்கா, இந்த கர்ப்பப்பைக்கு இந்த நஞ்சு கொடிக்கும் உள்ள ஒரு சக்தி பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். இந்த கர்ப்பப்பை பலகீனம் இருந்தாவோ அல்லது வந்து அடுத்த கருவுக்கு தயாரிப்புக்கு தேவையான சக்திகள் இந்த கர்ப்பப்பைக்கு தேவைப்பட்டாலோ இந்த நஞ்சு கொடியிலிருந்து நஞ்சு பையிலேருந்து இந்த பரிமாற்றங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த நஞ்சிலையும் இருக்கக்கூடிய ஆற்றல் முழுமையாக, ஏன்னா நம்ம குப்பையிலேருந்து நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா, குப்பையிலேருந்து சக்தியை எடுக்கக்கூடிய டெக்னாலஜியெலாம் நம்ம இந்த உலகத்தில் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். இந்த உடம்பு அது ரொம்ப வருஷமாக பயன்படுத்திக்கிட்டு இருக்குது. அதன் அடிப்படையில் இந்த நஞ்சு பையில் இருக்கக்கூடிய தேவையான இந்த கர்ப்பப்பைக்கு தேவையான ஆற்றல்களை உறிந்து எடுத்து கொண்ட பின்பு தான் அதை வெளியில் விடும். ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பம் அந்த கரு டெலிவரி ஆனதுக்கப்புறம், சுகப்பிரசவம் ஏற்பட்டதுக்கப்புறம் அந்த நஞ்சு பை வெளியில் வராமல் இருக்கும். ஒரு 3-4 மணி நேரம் என்ன செய்வாங்க, வச்சுருந்துட்டு அந்த நஞ்சு கொடியை கட் பண்ணி அந்த கொடி வந்து தொங்கிக்கிட்டு இருக்கும் இல்லையா, அதை காலில் முடிச்சு போட்டு கட்டி வச்சுக்குவாங்க. அவங்களுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சில பெண்களுக்கு 24 மணி நேரம் கழித்து வந்திருக்கு, 48 மணி நேரம் கழித்து வந்திருக்கு. இழுக்க மாட்டாங்க. காரணம், இழுத்தோம்னா அந்த நஞ்சு பை கிழிஞ்சு இப்போ அந்த கர்ப்பப்பை முழுக்க இந்த நஞ்சு பரவிடுன்றதுக்காக அது வந்து ரொம்ப கடினமான சூழலை ஏற்படுத்திடும் அந்த பெண்மணிக்குன்னு என்ன செய்வாங்கன்னாக்கா அதை இழுக்க மாட்டாங்க. அந்த கொடியும் தொங்கிகிட்டு இருந்தால் இடைஞ்சலாக இருக்குன்றதுக்காக முட்டி அந்த தொடைப்பகுதியில் இல்லை கால் பகுதியில் ஒரு சின்ன முடிச்சு போட்டு அது வாட்டுக்கு இருக்கும், பிறப்பு உறுப்புலேருந்து தொங்கிகிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அதை கொஞ்சம் இது மாதிரி பணியை செய்ய ஆரம்பிச்சுருவாங்க. அது அந்த சொன்ன மாதிரி இந்த நஞ்சு பைக்கும் இந்த கர்ப்பப்பைக்கும் உள்ள சக்தி பரிமாற்றங்கள் நடைபெற்று முடிந்த பின் இது சக்கையாயிருச்சு, இந்த நஞ்சு பையை வச்சு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு இந்த உடம்பு எப்போ தீர்மானிக்குதோ அப்போ அது வெளியே வர ஆரம்பிச்சிடும். இதுக்கான காலச்சூழலை யாருமே நிர்ணயம் செய்யவே முடியாது. இந்த கர்ப்பப்பையினுடைய ஆற்றல், இந்த பெண்ணுடைய உடம்பினுடைய ஆற்றல், இதை பொறுத்து தான். ஒரு சில பெண்களுக்கு அந்த நஞ்சு பையை வெளியேற்றுறதுக்கு ஆற்றல் பத்தாது. ஃபஸ்ட்டு டெலிவரி ஆகும்போது அந்த பிரசவத்தின்கான ஆற்றல் உடம்பு முழுக்க கொஞ்சம் செலவாகி கொஞ்சம் சோர்வோ அயற்சி தூக்கம் வந்துடும். நல்ல ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் தூங்கிடுவாங்க. தூங்கினதுக்கப்புறம் அந்த தூக்கத்தில் அந்த பெண்மணிக்கு தேவையான ஆற்றல் கிடச்சிரும். அவங்க சாப்பிட்டுக்க கூட மாட்டாங்க, கஞ்சியோ தண்ணியோ இல்லாட்டி வர காப்பி மாதிரி குடிச்சுக்குவாங்க தேவைப்பட்டால். அந்த சூழலில் இந்த தூக்கம் வந்து அவங்களுக்கு முழு ஆற்றலை கொடுக்கும். அந்த ஒரு 3-4 மணி நேரம் தூக்கத்தின் பொழுது கிடைச்ச ஆற்றல் அடுத்த ஒரு சில மணி நேரத்தில் அந்த நஞ்சு பை உடனே வெளியே வரதுன்னு பார்த்துருக்கோம். அப்போது இந்த உடம்பு தான் அதை அந்த நஞ்சு பையை வெளியே தள்ளுவதற்கான முடிவு எடுக்குது. அந்த ஒன்று ஆற்றல் சார்ந்த விஷயம், ஒன்று அந்த நஞ்சு பையிலிருந்து கிடைக்கக்கூடிய
சக்தி இந்த கர்ப்பப்பைக்கு தேவை இருந்தால் இதை பொறுத்து தான் அங்கே நடக்கும். இழுத்துட்டோம்னா கர்ப்பப்பை கிளியறதுலேருந்து அந்த நஞ்சுப்பை நஞ்சு பரவுறதுலேருந்து பல சிக்கல்களை சந்திக்க வேண்டியது இருக்கும். அதனால தான் முன்னோர்கள் அந்த நஞ்சுப்பையை இழுக்க மாட்டாங்க, கையே வைக்க மாட்டாங்க, தன்னால் விழுகிற வரைக்கும் காத்திருப்பாங்க. அப்போ நஞ்சுப்பை வந்து நம்மளுக்கு ஒரு எப்போ வெளியில் வருதோ அது வரைக்கும் அது உடம்புக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குதுன்றதை புரிஞ்சுக்கணும். நன்றி.